त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। पूतवळे भुवनं पदिरांगयुं ऊत्तवण्णं कात्तवळे पिन करंदवळे करै कंडणुक्कु मूत्तवळे என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. ஹரிஓம். ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியின் லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தின் 6வது ஸ்லோகத்தை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். முதலில் ஸ்லோகத்தை படிப்போம். வதனஸ்வர மாங்கல்ய கிரகதோரண சில்லிகா வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன்மீனாவலோச்சனா. தேவியின் கேசாதி பாத வர்ணனை செய்யப்பட்டு வருகிறது. அவளுடைய அந்த திருமேனியினுடைய பிரகாசம் ஒளி வெள்ளத்திலே அனைவரையும் மூழ்கடிக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அவருடைய அந்த ரத்ன கிரீடம், அவருடைய நாற்கரங்கள், நாற்கரங்களில் பாசம், அங்குஷம், கரும்பு, அதுபோல பஞ்ச தன்மாத்திரைகள் என்னும் சொல்லக்கூடிய அம்புகள், இவையெல்லாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அவள் அணிந்திருக்கக்கூடிய நறுமலர்கள் சம்பகம், அசோகம், புன்னாகம், சௌகந்திகம் போன்ற நறுமணல் மலர்கள், நறுமணங்களை வீசக்கூடிய மலர்களை சூட்டியிருக்கின்றாள். அது மட்டுமல்ல, அஷ்டமி சந்திரனை போன்ற பிறை வடிவமான நெற்றியை உடையவள். அந்த நெற்றியிலே அந்த சந்திரனின் களங்கத்திற்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு அவள் வைத்திருக்கக்கூடிய அந்த கஸ்தூரி பொட்டு அழகாக திகழ்கிறது. இன்றைய இந்த 6வது ஸ்லோகத்தில் அவருடைய உருவத்தை பற்றிய வர்ணனை வருகிறது. அவருடைய கண்களை பற்றிய வர்ணனை வருகிறது. வதனஸ்வர மாங்கல்ய கிரகதோரண சில்லிகா. மன்மதன் அழகு தெய்வம், அனைவரையும் கவர்ந்திழுக்கக்கூடியவன், அனைவர் மனங்களையும் மயக்கக்கூடியவன் மன்மதன். அந்த மன்மதனுடைய வீடு எவ்வளவு அழகாக இருக்கும், அந்த வீட்டின் நுழைவாயிலே தோரணங்கள் எவ்வளவு அழகாக இருக்கும், அதுபோல இந்த தேவியினுடைய புருவமானது எப்படி இருக்கிறது என்றால், மன்மதன் வீட்டிற்கு நுழைவாயிலே எப்படி தோரணங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்குமோ அந்த தோரணத்தைப் போல பூர்வமானது அனைவரையும் கவர்ந்திழுக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லா உயிர்களுக்குள்ளும் இரண்டர கலந்திருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபியான தேவியானவள் அந்த அனைத்து உயிர்களையும் தன்னிடத்திலே கவர்ந்திழுக்கிறாள். அவருடைய அங்கங்களின் ஒவ்வொரு கவர்ச்சியினால், ஒவ்வொரு ஈர்ப்பினால் அனைவரையும் தன்வசப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்பொழுது அந்த புருவத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ரோமங்களும் மன்மதன் வீட்டின் நுழைவாயிலில் இருக்கக்கூடிய தோரணங்களைப் போல அழகாக இருக்கிறது, அனைவரையும் கவர்ந்திழுக்கிறது. வாருங்கள் வாருங்கள், என் பிள்ளைகளே வாருங்கள், உங்களின் தாயாக நான் இருக்கிறேன், வாருங்கள், உங்களின் அரவணைப்பாக நான் இருக்கிறேன், உங்களுடைய ஆறுதலாக நான் இருக்கிறேன், வாருங்கள் என்று கவர்ந்தெடுக்கக்கூடியதாக அந்த தாயினுடைய புருவங்கள் அமைந்திருக்கின்றன. வதனஸ்மர மாங்கல்ய கிரகதோரண சில்லிகா. அடுத்ததாக வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன்மீனாவலோச்சனா. அந்த ஆனந்த வெள்ளத்திலே, அழகு வெள்ளத்திலே மீன்கள்
துள்ளி விளையாடுகின்றன. அந்த அழகு வெள்ளத்திலே துள்ளிக்கு குதிக்கக்கூடிய மீனை போல இருக்கின்றது அவளுடைய கண்கள். உயிர் துடிப்போடு இருக்கிறது, விழிப்போடு இருக்கிறது. எந்த நேரமும் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி பச்சை குழந்தையை பராமரிக்கின்ற தாயானவள் அவளுடைய கண்கள் அந்த குழந்தை எங்கு இருக்கின்றதோ, அது என்ன செய்து கொண்டிருக்கிறதோ என்ற அந்த கவனமானது அந்த குழந்தை மேலே இருக்கும். கண் மாத்திரமல்ல, காதும் தான். எந்த ஒரு வினாடியும் அந்த குழந்தைக்காக தன்னுடைய ஞானேந்திரியங்களை, தன்னுடைய கர்மேந்திரியங்களை, தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் அந்த குழந்தையை மையப்படுத்தி வைத்திருக்கின்றான். அதுபோல இந்த அழகு வெள்ளத்திலே, முகமாகிய அழகு வெள்ளத்திலே துடிப்புடைய மீன்களைப் போல அவருடைய கண்கள் விளங்குகின்றன. வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன்மீனாவலோச்சனா, அப்படிப்பட்ட கண்களை உடையவள். புருவங்கள் மன்மதந்திட்டு தோரணங்கள் போல இருக்கின்றன. கண்கள் அழகு வெள்ளத்தில் துள்ளி குதிக்கும் மீன்களைப் போல துடிப்புடன் இருக்கின்றன என்று சொல்லி தேவியை வர்ணிக்கிறார்கள். இந்த லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை படிக்கும் பொழுதெல்லாம் தேவியை உயிரோட்டமாக நாம் கண்முன்னால் நிறுத்த வேண்டும். அவள் இருக்கின்ற இடம் மங்களம் பொங்கும், அவள் இருக்கின்ற இடம் ஞானம் பெருகும், அவள் இருக்கின்ற இடம் சுபிக்ஷமாக இருக்கும் என்று சொல்லி அந்த தியானத்திற்கு நாம் முயல்வோமாக என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்வோம். அடுத்த பதிவிலே அடுத்து 7வது ஸ்லோகத்தை பார்ப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். இந்த அளவிலே ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ, ஹரி ஓம்.